வந்து நம்ம கையில் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒருத்தட்ட வாங்குறேங்க கண்ணா, வாங்குறேங்க. வாங்கினா நம்ம வாங்குறவங்க வந்து எனக்கு வருஷம் ஆச்சுன்னா, நம்மளும் வந்து வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு டைம் வட்டி முடிச்சிடணுங்க. அசலை கொடுக்குறியோ இல்லைங்களா, வருஷம் ஆச்சுன்னா 12 மாதம் ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த வட்டி கணக்கு பண்ணி பண்ணுங்க. நியாயமான வட்டியை ஆமாங்க, நியாயமாக ரெண்டு ரெண்டு வாங்கினா ரெண்டு ரெண்டு வாங்கினா போட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துருங்க. வருஷம் ஆச்சுன்னா நான் வந்து வருஷம் முடிஞ்சு 6 மாதம் ஆகி, 2 வருஷம் ஆகி, 1 வருஷம் ஆகி, 4 வருஷம் ஆகி, இப்படி கொடுக்காதனால தாங்க ஊர் காட்டில் பணம் வாங்க முடியல. கொடுப்பது வாங்க கெட்டு போனது காரணம் தாங்க. வாங்கினவங்க நியாயமாக வாங்கினவங்க வந்து நாணயமாக நடந்துக்கணும். அதே மாதிரி கொடுக்குறவங்களும் இன்றைக்கி வந்து கொடுக்கும்போது வட்டி வட்டுங்கிறதுக்கோசரம் 1 வருஷத்துக்கு முன்னே கொடுக்காதீங்க, 3 மாதம் 2 மாசத்தில் கொடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாலும் இருக்கு இருக்குங்க. அப்படி சிக்கலில் வந்து வாட்டுறவங்களை அவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம கொடுத்தவங்க வாங்கணும் வருத்தமும் படக்கூடாதுங்க, நம்ம சிரமப்பட்டால் பேர்த்தி கொடுக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பெறலக்கூடிய இது முடியுங்க. அதே மாதிரி நியாயமான நம்மளும் நியாயமாக நடந்தவங்க கொடுக்குறவங்களும் ஐயோ கொடுத்துட்டோம் அவனை எப்படியாவது நெரிச்சு அவங்ககிட்ட இருக்கிற பொருளை பிடுங்கலாம் அதை பண்ணலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்க. இதனால தாங்க அந்த கொடுப்பது வாங்குறதெல்லாம் கொஞ்சம் நாணயம் கெடுது, தகராறு ஆகிடுது, பிரச்சனை ஆகிடுது, கோர்ட்டுக்கு போகுது, இதெல்லாம் பிரச்சனை வளருதுங்க. அது மாதிரி வாங்குறவங்களும் நாணயமாக நடந்துக்கணும், கொடுக்குறவங்களும் நாணயமாக நடந்துக்கணுங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் நம்ம கொடுக்குறாங்க, நம்ம கஷ்டத்துக்கு தான் நம்ம வாங்குறோம். யாரும் கோடீஸ்வரன் நமக்கு அதாவது கோடீஸ்வரன் ஏங்க போய் கடை வாங்க போறீங்க, அவங்களும் வந்து அவங்க பணம் இருக்கிறதுனால தான் கொடுக்க வராங்க. அதனால வந்து வாங்குறவங்களும் கொஞ்சம் இதாக போகணும், கொடுக்குறவங்களும் ஐயோ நம்மகிட்ட பணம் இருக்குது அவனை எதனாலும் பண்ணலாங்கிற கணக்கு போட்டும் பண்ணக்கூடாதுங்க. மரியாதை கூட நடத்தக்கூடாது, நடத்தக்கூடாதுங்க. அதுவும் தப்புங்க. அதாவதுங்க இப்போ இன்றைக்கி கொடுத்துட்றோம், உனக்கு தேவை பணம் தேவைப்படுது, அந்த டைம் 12 மாதம்னா 12 மாதம் முடிஞ்ச பிற்பாடு வீட்டுக்கு போனாலும் சரி அவங்களே வந்தாலும் சரி, அப்பா பாரு உனக்கு டைம் வந்து ஒரு 30 நாள் அல்ல ஒரு 20 நாள் பார்த்து என் பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக நடந்துக்கணும். இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவன் வீதியில் கண்டாலும் சரி, 10 பேர்த்தில் நின்னாலும் சரி, 50 பேர்த்தில் நின்னாலும் சரி, சும்மா வீட்டுக்கு அஞ்சலியும் காலையிலும் டார்ச்சர் பண்ணுறது. அதனால தான் சில பேர் மன உளைச்சல்லாம் எதை பண்ணிக்கிறாங்க, இது ஒரு பிரச்சனை உண்டுங்க. தப்பான முடிவுக்கு போயிடுறாங்க, தப்பான முடிவுக்கு போயிடுறாங்க, நெருக்கடியை கொடுக்கக்கூடாது. அதனால் வந்து கொடுத்தா ஒரு டைம் கொடுக்கணும், அவங்களுக்கும் கொடுக்கணும். இவங்களும் வந்து 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க, 1 மாதம் இவங்களும் வாங்கணும்னு கொடுத்துடணும் தாங்க முறை. இப்படி கொடுப்பதாங்கலாம் இப்படி இருந்தால் தாங்க எதையும் பண்ண முடியும், யாருமே வச்சுக்கிட்டு எதையும் பண்ண போகிறதில்ல. சரி, இப்போ வந்து கொடுத்தவங்க வந்து கேட்குறாங்கிறதுக்காக நான் என்ன ஒரு 1 மாதத்தில் கொடுத்துட்றேங்க போங்கன்னா, அதே மாதிரி 1 மாதத்தில் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து அவங்க 1 மாதம் கழிச்சு கேட்கும்போது எனக்கு இன்னும் 2 மாதம் கூட 3 மாதம் கூட அப்படிங்கிற இதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவனுக்கு கோபம் வந்துருது. அதே மாதிரி அப்போ தாங்க அவங்க கொடுத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு அப்போ தாங்க வருத்தம் வருது. அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணணும்னு பேசுகிற சூழ்நிலை வருது, நம்ம என்ன பண்ணணும் பேசிக்கிற சூழ்நிலை வருது. அப்படிலாம் கொடுப்பதாங்க இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி ஒன்று ஒரு பாண்டோ ஒரு டைரியிலையோ எதையோ ஒன்று எழுதி வாங்குறோம்னா அவங்க கணக்கு முடிச்சாங்கன்னா அப்பயே கையில் வந்து அவன் பாண்டை தூக்கிட்டு போயிடு, நாளைக்கு வாங்கி விட்டுருங்க, நாளைக்கு கொடுங்க, நாளாண்ணி கொடுக்குறேங்க, எங்கே போய்ட்டு ஏகட்டம் தான் எங்கே போய்ட்டு வாங்கட்டம் தான் எங்கே போய்ட்டு வெள்ளம் இருக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் வந்து பின்னாடிச்சிக்கலாம், அப்பயே கணக்கு முடிச்சு விட்டுணும், நம்ம கணக்கு முடிஞ்சால் அவங்க கணக்கு முடிச்சு விட்டுணும், வெட்டு ஒன்று துண்டு ஒன்று போயிட்டே பண்ணிக்கணுங்க. அதனால தாங்க ஒரு சிலர்லாம் வந்து என்ன அந்த அசலை வச்சுக்க வட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறது, அது அப்புறம் அந்த பாண்டை எடுத்துகிட்டு போய் வட்டி அசலையும் வாங்கிக்கிறாங்க, போய் கோர்ட்டில் போடுறாங்க. இதெல்லாம் பல விஷயம் கோர்ட்டுக்கு போகிற விஷயமே இது மாதிரி கேரக்டராக விடுறதுனால தாங்க இந்த சிக்கல்லாம் வருது. நாணயமாக ரெண்டு பேருமே நாணயமானது எந்த சிக்கலுமே வராது. இன்றைக்கும் வந்து கோடிக்கணக்கில் பரட்டலாங்க நாட்டில் பணம் இருக்குது, இன்றைக்கி அன்னைக்கு பணம் இல்லை இன்றைக்கி பணம் இருக்குது. தனியார் தாங்க அது மரியாதை கேட்டதுனால தாங்க தனியாரை வச்சு தான் இப்போ பிஸ்கிட்ட பணம் வாங்க முடியல. தனியாரை வச்சு தான் பிஸ்னஸ்ஸே ஓடுது, வியாபாரம் ஓடுது, விளைச்சல்லாம் பெருகுது. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு கடன் வாங்குறோம்னாலும் 4 லட்சம் ஒரு இடத்துல கடன் வாங்குறோம்னா அந்த 4 லட்சம் ரூபாயில் வந்து அதுக்கு ஒரு முதலீடு பண்ணணுங்க, அப்போ தான் அவங்களுக்கு வட்டி முதல்ல திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க முடியும் உங்களால். இந்த 4 லட்சமே வாங்கி நீங்கள் வந்து அப்படி இங்கே 10 அங்கே 10 செலவு பண்ணிட்டீங்கன்னா அதில் எதுவும் இன்டர்ட் பண்ண முதலீடு பண்ணலாம், நீங்கள் அவங்களுக்கு கடனை கொடுக்க முடியாதுங்க. பழமொழியே சொல்லிக்கிறாங்க, கடனும் கட்ட முடியாதுங்க. கடனை வாங்கி காடு வாங்கலாம், காடு வாங்கினா அதில் ஒரு பவுன் இல்லைனா 1 பவுன் விளைஞ்சி விடுங்க. வீடு கட்டக்கூடாதுன்னு பழமொழியே இருக்குது. வட்டி கொடுத்துட்டு வட்டி கொடுக்கறது முதல்ல கொடுக்கறது இதெல்லாம் ஆகாதுங்க. அதெல்லாம் வீட்டில் வருமானம் வராது. அதாவது வந்து கடனும் வாங்கினா நம்மளும் வாங்கினாலும் தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணும், அதையும் நல்ல முறையில் பயன்படுத்தணுங்க. பயன்படுத்தாமல் தவறான முறையில் பணம் பயன்படுத்தினா நீங்கள் வந்து கட்ட முடியாது, கடன் கட்ட முடியாது, திருப்பி கட்ட முடியாது, திருப்பி ரிட்டர்ன் கட்ட முடியாது. 4 லட்சம் வாங்கினா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபா வேஸ்ட் செலவு பண்ணாலும் 3 லட்சம் ரூபா முதலீடுல இருக்கணுங்க. அப்போ தாங்க நீங்கள் அந்த 4 லட்சம் ரூபா கடன் கட்ட முடியும். அது வளர்ந்து வரும், வளர்ந்து வரணும், அப்போ தான் நீங்கள் கடன் கட்ட முடியும், எல்லாம் கட்ட முடியாதுங்க. சரி, அது வாங்கிறாங்க, நீங்கள் 4 லட்சம் ரூபா வாங்கிடுறாங்க, வாங்கி தவறான விஷயத்தை பண்ணாலும் எப்படியோ பண்ணிடுறாங்க. அவன் திரும்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது இவனால் முடியல, ஏதோ ஒரு 6 மாதங்கிறது 1 வருஷம் டைம் கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா டார்ச்சர் பண்ணதுனால அவன் வந்து என்ன பண்ணுறான், சரி இருந்தால் தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுறான்,
நம்ம ஒரு முடிவுக்கு போயிடணும். இந்த மாதிரி அவரை பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி முடிவு அவங்கள என்னமா இவங்க வந்து நம்மள செத்து அவங்கள பழி வாங்கிக்கலாங்கிற கணக்கு போட்டு இவங்க இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் தயாரக்கூடாதுங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம நாளுக்கு பத்து நாள் கழிச்சு தரேன்னு சொல்லுங்க. இவங்களாம் வாங்க தாங்க மயில் ஆரம்பத்திலே முதலீடு வந்து 4 லட்சம் ரூபா கடன் வாங்கினா முதல் 3 லட்சம் ரூபாய்க்கே உருப்படியான முதல் போனா கடன் கட்டிடலாங்க. இது மாதிரி பிரச்சனைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதாவது வாங்கிடுறான் அவன் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு வாங்க மாட்டாங்க. அவன் அவன் கொடுக்க எப்படியாவது தகர இது கஷ்டப்பட்டு கொடுத்துடலாங்கிற முடிவில் தான் இருப்பான் அவன். இவங்க பண்ணுற டார்ச்சர்லேயும் சரி நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் நமக்கு இதுதான் வழிங்கிற மாதிரி அவங்க தவறான முடிவு இவங்க போயிடுறாங்க. அதுமாதிரி டார்ச்சரும் கொஞ்சம் கொடுக்கக்கூடாது, நெருக்கடி கொடுக்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் மாறி கூட பேசுகிறதுனால தாங்க அவங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. நன்றி, வணக்கம்.